மீன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கெலாம் முன்னாடி நீ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் நடக்கலை இல்லைனா 25 கிராம் நடக்கலை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தோலோடு இருந்தாலும் பரவாயில்ல, அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 60 ml இந்த பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கலக்கிடுங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க, விஸ்குவாய் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமியாக வரும். இப்போ நம்ம அரைச்ச நடக்கலை பவுடரு வந்து இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி தட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலரிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி நம்ம கிடச்சிருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரை கோக்னட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கோக்னட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம தேங்காவை வந்து ஜஸ்ட்டு துருவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ட்ரை கோக்னட் நமக்கு வந்துடும். இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ இருக்கணும்னா 50 கிராம் பட்டர். நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை வந்து நம்ம நல்லா உருக வச்சிடலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. நம்ம வெண்ணெய் உருக்கினதுலேயே வந்து அந்த சூடியை நமக்கு போதும் கொக்கோ பவுடர் மெல்ட்டாக கொடுத்துக்கும். இதனால நமக்கு மிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் டார்க் சாக்லேட் டேஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் வந்து இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நடக்கலை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சாப்பிட்டோன்னா அங்கங்கே நமக்கு நடக்கலை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், ரொம்பலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம முன்னே பண்ணி வச்சுருக்கிற மாவு அதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 hours கட்ட வச்சுனா இந்த சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.